இப்போ இந்த வீடியோவில் நம்ம எந்த மேட்சை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் பிரீமியர் லீக் 2020 மேட்ச் நம்பர் 48, மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மேட்சோட ட்ரீம் 11 டீம் அண்ட் ட்ரீம் 11 ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அபுதாபியில் இருக்கிற ஷேக் ஜாயத் ஸ்டேடியத்தில் தான் இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. அடுத்து இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட் பற்றி பார்த்தோம்னா, பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. ஸோ நியூட்ரல் ட்ராக் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ஈக்குவல் சப்போர்ட்ன்றது ஸ்பின்னர்ஸ், சீமர்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸ். ஸோ இவங்க மூணு பேருக்குமே சப்போர்ட் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் டீப்பாக இந்த பிச் ரிப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ அபுதாபியை பொறுத்த வரைக்கும் மற்ற ரெண்டு வென்யூஸை விட, ஸோ இந்த வென்யூ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ டவுன் ஆகல. விக்கெட் பொறுத்த வரைக்குமே நல்ல சீமிங் பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்டிஞ்ச் வந்து சீமஸ்க்கு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுது. அதுவும் இல்லாமல் அப்ரை சீம் பொசிஷன் வச்சு போடக்கூடிய பவுலர்ஸுக்கு கரெக்டாக அந்த சீம் பொசிஷன் விக்கெட்டில் அடிக்கக்குள்ள அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் வந்து கிரியேட் ஆகுது. ஸோ இன்னுமே வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு சீமிங் ட்ராக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது மற்ற ரெண்டு வென்யூவை கம்பேர் பண்ணக்குள்ள. ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ், இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ராக்கில் இந்த ஒரு விக்கெட்டில் ஸ்பின்னர்ஸ்க்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் வந்து கிடைக்கல. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து விக்கெட் பர்ச்சேசிங் கிடைக்கும். அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ். ஸோ கேப்டனை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸை அந்த பெரிய எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பவுல் பண்ண வச்சாங்கன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ்டேக் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக எதை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, வருண் சக்கரவர்த்தியோட அந்த 5 விக்கெட் ஹால் வந்து சொல்லலாம். ஸோ அவர் எந்தமாரி அந்த எடுத்தார் அப்படின்றத நீங்கள் க்ளீனாகவே பார்க்கலாம். ஸோ அவர் ஹிட் பண்ண போய் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டரி லைனில் கேட்ச் ஆனாங்க. ஸோ இப்படி தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 விக்கெட் ஹாலும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அது வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ஸோ ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே விக்கெட்ஸ் எடுக்க மாட்டாங்களா இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து ட்ராக் வைஸ் வேணால் சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறாமே தவிர அவங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வைஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சப்போர்ட்டே போதும் அவங்க வந்து ஷைன் பண்ணுறதுக்கு. அடுத்து சீமர்ஸ் வருவோம். ஸோ சீமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ், இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு வென்யூவை கம்பேர் பண்ணக்கூட சீமர்ஸ் இங்கே அதிகமாகவே விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சர்ஃபேஸ். ஸோ ஒரு க்ரீன் ஸ்டிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால ஸோ சீமர்ஸ்க்கு இன்னுமே நல்லா வந்து ஹெல்ப் இருக்கும். அதுவும் அந்த அப்ரை சீம் பொசிஷன் நம்ம சொன்ன மாதிரி தான், அந்த அப்ரை சீம் பொசிஷன் வச்சு போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு ஆஃப் த ட்ராக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீ மூமெண்ட் கிரியேட் ஆகும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து கணிச்சு ஆடிட்டாங்கன்னா இங்கே ஓரளவுக்கு டீசென்டான ஸ்கோர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 172 ஒரு 175 கண்டிப்பாகவே இங்கே வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பெரிய ஒரு டவுட் வரலாம், ப்ரோ போன மேட்ச் வந்து இந்த ட்ராக்ல தான் நடந்தது, ஸோ வந்து இங்கே 190 ப்ளஸ் அடிச்சு அதை சேஸும் பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். பட் அதெல்லாம் ஒரு ரேரான ஒரு அக்கேஷன். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எப்படி அது விளக்கம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு செம்மையான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கிட்ட இருந்து வந்தது. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேரான ஒரு அக்கேஷன். அது மறுபடியும் எத்தனை வாட்டி அந்த மாதிரியான ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகும் அப்படின்றதும் நம்ம சொல்ல முடியாது. பட் பிச் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான். ஸோ அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆரோட பேட்ஸ்மென்ஸ் மெயினாக பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஆடி அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியும் கொடுத்துருந்தாரு. எஸ் நான் இதை தான் சொல்ல வரேன். ஸோ ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆகணும் பேட்ஸ்மேன். ஸோ செட்டில் டவுன் ஆனால் ஸோ எந்த ட்ராக்காக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மென்ஸால் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஒரு டீசென்ட்டான ஸ்கோரும் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியும். ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்ச வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 170 இருந்தாவே டிஃபெண்டபிள் ஸ்கோர் தான், ஓரளவுக்கு ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சோட பிச் ரிப்போர்ட். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலாக தான் இருக்க போகுது. அடுத்து மும்பை இந்தியன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங்னு பார்ப்போம். குவிண்டன் டிகாக், இஷான் கிஷன், சூரியகுமார் யாதவ், சௌரப் திவாரி, ஹர்திக் பாண்டியா, கேரன் போலார்ட், க்ருணால் பாண்டியா, ஜேம்ஸ் பேட்டின்சன், ராகுல் சஹர், ட்ரென் போல்ட், ஜஸ்பிரீத் பும்ரா. ஸோ மும்பை இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எந்த சேஞ்சஸுமே இருக்காது, மோஸ்ட்லி அன்சேஞ்சு லெவலாக தான் போவாங்க. இங்கே வந்து ஒரு சின்ன டவுட் இருக்குது, ரோஹித் சர்மா இருப்பாரா இல்லையா, ஸோ அவர் ரூல் டவுட்ன்றாங்க ஒரு சில ரிப்போர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்னும் இன்ஜுரி தான், மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சை அவர் மிஸ் பண்ணால் தான் போகிறாரு. ஸோ அவர் ரூல் டவுட்டாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னாலும் கன்ஃபர்மேஷனாக தெரியல, ஏன்னா ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் டவுட் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பட் இருந்தாலுமே அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அஃபிஷியலான நியூஸாக இன்னும் வரலை. ஸோ ஒரு குழப்பமான ஒரு நிலை தான். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டூருக்கும் பிக் பண்ணலை. ஸோ அவர் வந்து பட் இருந்தாலும் எம்ஐயோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி முந்தா நாள் போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கலாம் ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் வேறு. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து மோஸ்ட்லி ப்ளே பண்ண மாட்டார். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பொலாட் தான் இருக்க போகிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி அன்சேஞ்சு லெவலாக போகிறதுக்குன ஒரு வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகம். அடுத்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட ப்ராபபிள் பிளேயிங்லாம் பார்ப்போம். படிக்கல், ஆரான் ஃபின்ச், விராட் கோலி, ஏபி டிவில்லியர்ஸ், குர்கிராஜ் சிங், வாஷிங்டன் சுந்தர், கிறிஸ் மோரிஸ், இஸ்ரோ உதானா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொயின் அலி, நவ்தீப் சைனி, முகமது சிராஜ்,
யஸ்வந்திர சகல். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் எந்த ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா மேபி ஒரு சேஞ்ச், மொயின் அலிக்கு பதிலாக மறுபடியும் இஸ்ரூ தானா உள்ளே வரத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸுக்கு பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் வைஸ் அசிஸ்டன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இஸ்ரூ தானா மறுபடியும் வந்து அவர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என்ன கேட்டிருந்தீங்கன்னா போன மேட்சை கோலி ஒரு தப்பு பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா போன மேட்ச் இஸ்ரூ தானா விளையாட வச்சிருக்கணும் துபாய் ட்ராக்கில். ஏன்னா துபாய் ட்ராக்கை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோயிஷான சர்ஃபேஸ் கொண்ட ஒரு ட்ராக்காக தான் இருக்குது. ஸோ இஸ்ரூ தானோட கட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யூஸ் ஆயிருக்கும், பட் இருந்தாலும் மிஸ் பண்ணார். ஸோ ஓகே அது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இஸ்ரூ தானா மோஸ்ட்லி உள்ள வரதான் செய்யணும். ஸோ அதுக்கு மொயின் அலி தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பெஞ்ச் ஆவார். ஸோ இந்த ஒரு சேஞ்ச் மட்டும் நம்ம ஆர்சிபி சைட்லேருந்து எதிர்பார்க்கலாம். அடுத்து ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் 16 வாட்டியும் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 10 வாட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த கிரவுண்டோட ஸ்டாட்ஸ் பற்றி பார்ப்போம். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 164. அடுத்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், குவிண்டன் டிகாக், சூரியகுமார் யாதவ். அடுத்து ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்ப்போம். ஆரன் ஃபிஞ்ச், இஷான் கிஷன், படிக்கல். அடுத்து ட்ரீம் நல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ரெண்டு டீம் சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டீம் ஒன் பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இஷான் கிஷன், குவிண்டன் டிகாக், ஏபி டிவிலியர்ஸ். நான் வந்து மூணு கீப்பர்ஸ்க்குமே போயிருக்கிறேன். ஸோ இங்கே மூணு கீப்பர்ஸுமே இந்த மேட்ச்க்கு வந்து மஸ்ட் பிக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாரை ட்ரை பண்ணலாம் ஸோ அப்படின்ற ஐடியா கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்குமே இவங்க மூணு பேருமே மஸ்ட் பிக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் தான் நான் வந்து கொண்டு வருவேன். இந்த மூணு பேருமே பொறுத்த வரைக்குமே டாப் ஃபோரில் விளாட்றதுனால ஸோ இவங்க மூணு பேரோடையும் போகலாம். இல்லை மேபி நீங்கள் வந்து ஒரு பேட்ஸ்மேன் இல்லை வந்து ஒரு ஆல்ரவுண்டர் இல்லை ஒரு பவுலர்ஸ் அப்படி போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி யாராவது விடலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மஸ்ட் பிக்குன்றது கண்டிப்பாகவே குவிண்டன் டிகாக் பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக்காக இருப்பார். ஸோ அதுக்கடுத்து டிவிலியர்ஸ், ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஷான் கிஷன். ஸோ இவங்க மூணு பேருமே எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது ஷார்ட் லீக்கில் ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்க மூணு பேரை தவிர்த்துட்டு ஸோ மேபி உங்களுக்கு பதிலாக வேறு யாராவது பிக் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனை இருந்ததுன்னா அது வந்து பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு கேரன் பொலாட் இருக்கார், ஒரு ஹர்திக் பாண்டியா இருக்கார். ஸோ அவங்களுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. மேபி இதனால் ஒரு ப்ராஃபிட் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மேபி வந்து ஒரு சூரியகுமார் யாதவ் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணலாம். பட் இருந்தாலும் அது வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இவங்க மூணு பேருமே மஸ்ட் பிக் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம். அது கிராண்ட் லீக்காக இருந்தாலும் சரி ஷார்ட் லீக்காக இருந்தாலும் சரி. அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சௌரவ் திவாரி, படிக்கல், விராட் கோலி. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் மோரிஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா, பேட்டின்சன், முகமது சிராஜ், சகல். ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விராட் கோலி கேப்டனாகவும் குவிண்டன் டிகாக வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கிறேன். அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் ஏன் விராட் கோலி கேப்டனாக கொடுத்துருப்பேன்றது. ஸோ கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆங்கரிங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், அதுவும் இல்லாமல் ஒரு டீமோட கேப்டன்றதுனால கண்டிப்பாகவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடுவார். ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸை நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருப்பேன். என்னோட ஏதாவது ரெண்டு டீம் நான் கொடுக்கல, ஒரு டீமில் கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு பிளேயரை கேப்டனாக தான் ப்ரொவைட் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் ஆப்பர்ச்சுனிட்டி வைஸ் ஒன் டவுன் வராரு. ஸோ சொல்லவே தேவை. ஸோ இது ஒன்றே போதும்னு நினைக்கிறேன். ஸோ பெரிய அளவில் தேவலாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டாட்ஸை பற்றி, ஸோ இவர் இவர் கூட நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரா, ஸோ அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஸோ விராட் கோலியை கேப்டனாக போடணுன்னா ஸோ அவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சி அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் இருக்குதா அதை மட்டும் பார்த்தாவே போதும். ஸோ மற்றபடி எதுவுமே தேவையில்ல. ஸோ செம்மையான கன்சிஸ்டன்சியில் ஆடிக்கிட்டு இருக்காரு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40+ ஸ்கோரில் வந்து தேவையில்லாமல் அவுட் ஆகிட்டு போகிறாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ஸ்கோருக்கு அடிக்கிறதுக்குன ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த டோர்னமெண்ட்டில் இது வரைக்கும் விராட் கோலி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கல. அந்த 70+ ஸ்கோர் ஆர்ஆருக்கு எதிர்க்கு அடிச்சாரு. அதுக்கப்புறம் 90+ ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கூட அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த ரெண்டு ஒரு இன்னிங்ஸை தவிர்த்து இன்னும் வேறு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்ட் கிளாஸ் பேட்ஸ்மேன் கிட்ட இருந்து அதை விட நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இன்னும் பெரிய அளவில் அவர்கிட்ட இருந்து இன்னிங்ஸ் வரல. மேபி இந்த மேட்ச் வரத்துக்குண்டான ஒரு வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் எதிர்க்கின்றதுனால ஆர்சிபி சைட்லேருந்து மோஸ்ட்லி விராட் கோலி அண்ட் ஏபி டிவிலியர்ஸ் எப்பயுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயும் நான் வந்து அவரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனாக குவிண்டன் டிகாக். அஃப்கோர்ஸ் குவிண்டன் டிகாக்கை பற்றி நான் வந்து என்னோட போன வீடியோலே சொல்கிறேன். ஸோ அவர் ரொம்பவே கன்சிஸ்டண்ட்டாக இருக்காரு. மேபி ஏதோ ஒரு இடத்துல இல்லை ரெண்டு இடத்துல ஃபெயில் ஆவார்னு நினச்சேன். ஸோ அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது மட்டும் இல்லாமல் நான் அந்த அஃப்கோர்ஸ் வீடியோலையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லியிருந்தேன். ஸோ குவிண்டன் டிகாக் கண்டிப்பாக ஏதோ ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆவார்னு. அது நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா போன மேட்ச் ஃபெயிலியர் ஆகிட்டாரு. மேபி இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேம்பிள் தான் இது வந்து. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிற பேட்ஸ்மேன் கண்டிப்பாக 1 or 2 மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து விடுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு ஷிக்கர் தான், ஒரு 200 அப்புறம் ரெண்டு மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சிங்கிள் டிஜிட்டில் தான் போனார். அதுவும் போன மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டக் அவுட் ஆகி போனார். ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் குவிண்டன் டிகாக் பொறுத்த வரைக்கும் போன மேட்ச் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணல. பட் இருந்தாலும் அந்த ஒரு பிக்கப் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருந்தார் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓவர். ஸோ அதையும் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்கலாம், ஈஸியாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை டார்கெட் பண்ணி அடிக்கலாம். பட் இருந்தாலுமே தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஷாட் ஆடி அவுட் சைட் போகிற பாலை தூக்கி உள்ளே விட்டுக்கிட்டாரு தான் சொல்லணும். ஸோ இதுதான் சொல்கிறேன். இந்த அபுதாபி ட்ராக்கை பொறுத்த வரைக்குமே எஸ் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் டவுன் ஆகணும். நீங்கள் மினிமம் ஒரு 5 to 6 பாலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் எடுத்துக்கணும் அந்த செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. மேபி செட்டில் டவுன் ஆகிட்டாங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க்க
பார்க்க முடியுன்ற ஒரு விஷயத்த. ஸோ நான் அதுக்கு தான் சொன்னேன். ஸோ அது குவிண்டன் டிகாக் அவர் வந்து அந்த செஞ்சு காமிச்சிட்டாரு. ஸோ எந்த மாரி வந்து ஆடணும் அப்படின்றது எஸ் கண்டிப்பாகவே அதனால தான் என்னோட ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸை நான் வந்து குவிண்டன் டிகாக்கை வச்சிருக்கிறேன். ஸோ அந்த ஒரு ஃபெயிலியரே எனக்கு வந்து இந்த ஒரு டீமுக்கு இந்த மேட்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அவர் வந்து வைஸ் கேப்டனாக எடுக்கலாம். மேபி நீங்கள் கேட்கலாம் கேப்டனாக எடுக்கலாமான்னா எஸ் தாராளமாக நீங்கள் வந்து குவிண்டன் டிகாக்கை கேப்டனாகவும் விராட் கோலியை வைஸ் கேப்டனாக வச்சு கூட இந்த டீமை நீங்கள் கொண்டு போகலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சூரியகுமார் யாதவை நான் வந்து பிக் பண்ணலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேயரை நான் வந்து வெளியே வைக்கவே மாட்டேன். அதில் ஒருத்தர் தான் சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீம் எடுக்கிறது கொஞ்சம் வந்து கஷ்டமாகவே தான் இருக்கும். நீங்கள் யாரை எடுத்து வெளியே வைப்பீங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகும். ஸோ எஸ் அந்த கிரெடிட்ஸ் இஷ்யூவால் தான் நான் வந்து சூரியகுமார் யாதவை என்னால் பிக் பண்ண முடியல. அது எதனால கிரெடிட்ஸ் இஷ்யூனா குவிண்டன் டிகாக், ஏபி டிவிலியர்ஸ், விராட் கோலி, அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சஹல் அண்ட் பும்ரா. ஸோ இவங்க நாலு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டீமில் மோஸ்ட்லி வந்து இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டீம் வந்து கிரியேட் பண்ணால் அப்படி இருக்கக்குள்ள என்னால் ஒரு பேட்ஸ்மேன்ஸ் வந்து விட வேண்டியது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த டீமில் குவிண்டன் டிகாக் தான் தூக்கி வெளியே வச்சேன். ஸோ அதுக்கப்புறம் இல்லாமல் போன மேட்ச் ஒரு ஃபெயிலியர்ன்றதுனால மேபி மறுபடியும் வந்து ஒரு இன்னிங்ஸ் நல்லா ஆடுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுனால மறுபடியும் அவரை நான் வந்து தூக்கி உள்ளே வச்சேன். அஃப்கோர்ஸ் அவருக்கு வந்து நான் வைஸ் கேப்டன் சாய்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது. ஸோ சூரியகுமார் யாதவை தூக்கி வெளியே வச்சுட்டு ஸோ சௌரப் திவாரி வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணேன். ஏன்னா அவரும் வந்து பார்த்தீங்கன்னா டூ டவுன் ஆடுறாருன்ற பட்சத்தில் ஸோ அவருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஓகே இது ஒரு நல்ல மூவ் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவை எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சௌரப் திவாரி பிக் பண்ணியிருக்கேன். மற்றபடி எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு ரீசன் கிரெடிட்ஸ் இஷ்யூவால் மட்டும்தான். ஸோ இந்த மேட்ச் நீங்கள் கேட்கலாம் ஸோ ப்ரோ இந்த மாதிரி கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்கே நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க ஷார்ட் லீக் போகலாமா இல்லை கிராண்ட் லீக் போகலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்ஸ் இஷ்யூ இருக்குது தான். பட் இருந்தாலும் பெரிய அளவில் நிறையா பிளேஸை எடுக்க முடியாத மாதிரிலாம் இல்லை. எஸ் நீங்கள் அஃப்கோர்ஸ் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் லீக் அண்ட் கிராண்ட் லீக் இந்த ஒரு மேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னுடைய டீம் ஒன். அடுத்து டீம் டூ பார்ப்போம். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இஷான் கிஷன், குவிண்டன் டிகாக், டிவிலியர்ஸ். அடுத்து பேட்ஸ்மேன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ், ஆரன் ஃபிஞ்ச், விராட் கோலி. அடுத்து ஆல்ரவுண்டர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா கிறிஸ் மோரிஸ். அடுத்து பவுலர்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தோம்னா பும்ரா, ட்ரென் போல்ட், முகமது சிராஜ், நவ்தீப் சைனி. ஸோ இந்த டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏபி டிவிலியர்ஸை கேப்டனாகவும் சூரியகுமார் யாதவ் வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கேன். அஃப்கோர்ஸ் ஏபி டிவிலியர்ஸை கேப்டனாக கொடுத்த ரீசன் அவர் மும்பை இந்தியன்ஸ் இருக்க ஒரு பெட்டரான ஒரு ஸ்டாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து கேப்டனாக கொடுக்க ஒரே ஒரு பாயிண்ட் தான் வச்சேன். ஸோ அவருக்கு வந்து எந்த அளவுக்கு பேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ மேபி கடைசி ஒரு ஃபோர் ஓவர்ஸ் வந்தாலுமே எஸ் டிவிலியர்ஸால் கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த 40+ ரன்ஸ் அடிச்சு கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் மேபி அவர் வராமல் போயிட்டாருன்னா ஸோ மேபி டாப் த்ரீயே வந்து ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் இருந்தது. பட் இருந்தாலும் அதெல்லாம் நான் வந்து தள்ளி வச்சுட்டு நான் வந்து டிவிலியர்ஸை கேப்டனாக ஜஸ்ட் ஃபார் நான் சொன்ன மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸ் எதிர்க்க செம்மையான ஸ்டாட்ச் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஆவரேஜ் 57+ வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. வித் ஸ்ட்ரைக் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150 மேலேயும் வச்சிருக்காரு. ஸோ கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் கூட பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு பிளேயர் ஏபி டிவிலியர்ஸ். ஸோ மும்பை இந்தியன்ஸ் கூட மட்டும் இல்லை, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர்னமெண்ட்டில் ஒரு தி பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் அவருக்கு எப்பப்பெல்லாம் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறோம் அப்பப்பெல்லாம் அவரோட தி பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 or 2 மேட்சஸை தவிர்த்து மற்ற எல்லா மேட்சஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக ப்ளே பண்ணாரு. இன்ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ராஜஸ்தான் ராயல்ஸ் நின்று மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போனார். ஸோ அதெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு டஃப்பான ஒரு விஷயம். ஸோ எனக்கு இங்கே ஒரு சின்ன டவுட் இருக்குது அவரோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அவர் எங்கே எப்போ இறங்க போகிறாரு, மேபி ஏர்லியராக விக்கெட் வந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ பேட்டிங் ஆடுறதுக்கு அதாவது பால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா அவர் கிடைக்கும். ஸோ அவர் ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு எனக்கு எப்பயுமே இந்த ஒரு தாட்டு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கோம். பட் இந்த மேட்ச் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிவிலஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஸோ கேப்டனா அட் த சேம் டைம் வைஸ் கேப்டனாக வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் கொடுத்துருக்கேன். அதுக்கு ரெண்டு ரீசன் சொல்லலாம். ஃபஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எப்பயுமே நான் சொல்கிறது தான் பெரிய அளவில் ஐசைட் படாத பிளேயர் கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ்க்கு. ஏன்னா அதுவும் இல்லாமல் இங்கே வந்து ஸ்டார்டம் பிளேயர்ஸ் அதிகமாகவே இருக்காங்க, ஒரு கோலி, டிகாக், ஏபி டிவிலியர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ் இருக்கக்குள்ளே ஸோ சூரியகுமார் யாதவுக்கு எத்தனை பேர் வைஸ் கேப்டன் சாய்ஸ் கொடுப்பாங்க, ஒரு எத்தனை பேர் கேப்டன் சாய்ஸ் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆச்சு எனக்கு. ஸோ அதுக்காகவே நான் வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவுக்கு வைஸ் கேப்டன் சாய்ஸ். அஃப்கோர்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபார்ம் அண்ட் கன்சிஸ்டன்சி ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப் டு த மார்க்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னோம். பட் இருந்தாலுமே அந்த ஒரு கன்வர்சேஷன் ரேட் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எனக்கு இடிக்குது. ஸோ அட் த சேம் டைம் அவர் வந்து அந்த 30-40+ வந்து தவலாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஆடி அவுட் ஆகிடுறாரு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்தும் ஒரு பெரிய இன்னிங்ஸ் ஒரு டியூ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணேன். அட் த சேம் டைம் இந்த டீமுக்கு நீங்கள் வந்து சூரியகுமார் யாதவை கேப்டனாகவும் டிவிலியர்ஸை வைஸ் கேப்டனாகவும் வச்சு கூட வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கும் மேபி வந்து ஏன் ப்ரோ இதில் நீங்கள் வந்து எதுக்கு சகல் எடுக்கலை, நீங்கள் வந்து இங்கே வந்து
ஒரு குவிண்டன் டிகாக்கா ட்ராப் பண்ணிருக்கலாமே அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கலாம் மேபி உங்களுக்கு. பட் இருந்தாலும் நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஸோ வந்து யாரையும் அவங்க மூணு பேர் விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ட்ராப் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இல்லை. ஸோ அதனால தான் இந்த டீமில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சஹல் அண்ட் படிக்கல், ஸோ இவங்க ரெண்டு பேருமே நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு நான் வந்து சூரியகுமார் யாதவ் பிக் பண்ணிட்டு அட் த சேம் டைம் செய்னி அண்ட் ஆரன் ஃபின்ச், ஸோ அவங்களுக்கு பதிலாக நான் வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கிரெடிட்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக ஷார்ட் லீக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணலாம். பட் இருந்தாலும் ஒரு டீமோட போகாதீங்க, ரெண்டு டீமோட போகிறதான் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து டிவிஎஸ்ஸை கண்டிப்பாக ட்ராப் பண்ணாதீங்க, ஏன்னா ஒரு எம்ஐ எதிர்க்க ஒரு நல்ல ஸ்டாட்ஸ் வச்சிருக்காரு. மேபி வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஒரு சின்ன ப்ரொமோஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறேன்னா மேபி ஒரு 14 ஓவர் ஆயிடுச்சு, ஸோ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே நின்றுட்டாங்க அப்படின்ற பட்சத்துலையும் மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு 3 நின்றுட்டாங்க அப்படின்ற கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் டிவிஎஸ்க்கு ஒரு சான்ஸ் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கன்சிஸ்டண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஏன்னா நான் மெயினாக நான் சொல்கிறேன்னா ஆவரேஜ் மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைக் ரேட்டும் 157+ வச்சிருக்கிறது, ஒரு குவாலிட்டியான ஒரு பவுலிங் அட்டாக் எதிர்க்க அவ்வளோ சாதாரணமான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ மேபி அதை வந்து கோலி யூட்டிலைஸ் பண்ணிக்க பார்ப்பார் ஏபி டிவிலியர்ஸை வச்சு. ஸோ இதனால தான் நான் வந்து ரெண்டு டீம்லையுமே ஏபி டிவிலியர்ஸாக ட்ராப் பண்ணாமல் ஒரு டீமில் கேப்டனாகவும் வச்சிருக்க ரீசனும் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மற்றபடி நான் வந்து எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ஸோ ஆரன் ஃபின்ச், ஸோ ஆரன் ஃபின்ச்கிட்டருந்து கண்டிப்பாக அந்த பெரிய இன்னிங்ஸ் டியூ, பெரிய இன்னிங்ஸ் இல்லை ஒரு நல்ல இன்னிங்ஸே டியூ அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். எஸ் பெங்களூர் மேட்ச்சில் நான் எப்பயுமே சொல்கிறேன் தான் ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாக போட்டு கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மேபி அவர் ஏதாவது ஒரு மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்ற பட்சத்தில் அதில் நீங்கள் மேபி நல்லா ஒரு ஷைன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் உங்களோட கிராண்ட் லீக் டீம்ஸில். ஏன்னா பிக்கிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40+ பிக்கிங் தான் இருக்குது. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனும் பெருசாக இருக்க போகிறதில்ல, மேபி ஏதாவது அடிச்சிட்டாருன்னா ஸோ அதுவும் மேபி உங்களுக்கு பெட்டராக அமையலாம். நீங்கள் வந்து அவர் கேப்டனாக வச்சுருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் மேபி உங்ககிட்ட அமௌண்ட் இருக்குது. நான் வந்து எப்பயுமே கிராண்டிங் தான் ப்ரோ ஆடுவேன், நான் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி கிராண்டிங் ஆடிட்டு தான் இருப்பேன் எப்பயுமே அப்படின்றவங்களாம் மேபி மினிமம் ஒரு 3-4 டீம்ஸ் எடுத்து அதில் எல்லா டீம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆரன் ஃபின்ச்சை கேப்டனாக போட்டு ஜஸ்ட் உங்களோட சப் பிளேயர்ஸ் அண்ட் வைஸ் கேப்டனை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். ஏன்னா யார் சொல்கிறனா இப்போ மேபி ஒரு ஆரன் ஃபின்ச் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படின்ற பட்சத்தில் எல்லா டீம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் கேப்டனாக வச்சிருந்தீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கிறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. மேபி வைஸ் கேப்டனும் அந்த டீமில் நீங்கள் கிளிக் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கேன். பட் இருந்தாலும் நான் சொல்கிற ஒரு மெத்தட் வந்து கொஞ்சம் வந்து ரிஸ்கான மெத்தட் தான். பட் இந்த மெத்தட் வச்சு தான் உங்களால் ஈஸியாக கிராண்ட் லீக் வந்து வின் பண்ண முடியும். கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்குமே ஃபஸ்ட்டு அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணும். எஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு டீம் வச்சு கிராண்ட் லீக் ஜெயிக்கலான்னு, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக் ஃபேக்டர். பட் இருந்தாலும் வந்து நீங்கள் ஜெயிக்கணும் ஓரளவுக்கு மெத்தட் வைஸ் ஜெயிக்கணும்னா ஸோ உங்களால் இது மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ் நான் இன்னொருவாட்டி சொல்கிறேன் ஆரம்பிச்சேன், மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயுமே பெங்களூர் விளையாடக்குள்ள அவர் வந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுற வரைக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீம் லெவலில் என்னோட டீம் 2. உங்களுக்கு இந்த ரெண்டு டீமும் ஓகே நான் மட்டும் கொண்டு போங்க அப்படின்னா வேண்டாம், நான் சொன்ன நியூஸஸ் அண்ட் பிளேஸ் டீடெயில்ஸ் வச்சு நீங்களே ஒன் டீம் கிரியேட் பண்ணி கொண்டு போகிறதா உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது, ஸோ இந்த மேபி இந்த டீம்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து லாஸ்ட் மினிட் அப்டேட் என்னோட டெலகிராம் சேனலில் ப்ரொவைட் பண்ணுவேன். என்னோட டெலகிராம் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரடம், என்னோட யூடியூப் சேனல் நேமோ அதே தான் டெலகிராம் சேனல் நேமோ. நீங்கள் ஜஸ்ட் டெலகிராம் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு மேலே இருக்க சர்ச் பாரில் சுந்தரடம்னு கேப்ஸில் டைப் பண்ணுங்க, அப்படி நீங்கள் டைப் பண்ணுங்க அதை சஜஷன் லிஸ்ட்டில் காமிக்கும். ஸோ அதில் கிளிக் பண்ணி என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனல் லிங்க். ஸோ அதில் கிளிக் பண்ணால் கூட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னோட சேனல் டெலகிராம் சேனலுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிங்க. ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் வந்துருக்கும் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல் வந்து வீடியோ ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சுந்தரடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் மூணு ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆல் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்.